எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ட்ரீம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஃபார் எ டே. எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி மக்களை வளரவிடாமல் காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் தடுப்பதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள அமராவதி மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். அங்கு பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் பிரதம மந்திரியின் விஸ்வகர்மா திட்ட பயனாளிகளுக்கு திட்டங்களை வழங்கினார். மேலும் மாநில அரசின் சார்பாக உருவாக்கப்பட்டுள்ள இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய பிரதமர் மோடி, இன்று அமராவதியில் மாபெரும் ஜவுளி பூங்காவுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. உலக ஜவுளி சந்தையில் இந்தியா முன்னணியில் இடம்பெற தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. ஜவுளித்துறையில் இந்தியாவின் பழமையை நிலைநாட்டுவதே நமது அரசின் நோக்கமாகும். விஸ்வகர்மா திட்டத்தின் மூலம் எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி சமூக மக்கள் நன்கு பலனடைந்துள்ளனர். அந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஒரே ஆண்டில் 1400 கோடி ரூபாய் விஸ்வகர்மா திட்டத்தின் மூலம் கடன் வழங்கப்பட்டுள்ளது. எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி மக்களை வளர விடாமல் காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் தடுக்கின்றன. பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான எண்ணம் கொண்ட காங்கிரஸ் கட்சியை அகற்ற வேண்டும். காங்கிரஸ் என்றாலே பொய் என்றுதான் அர்த்தம். தெலுங்கானாவில் விவசாய கடன் தள்ளுபடி செய்வதாக வாக்குறுதி கொடுத்துவிட்டு அதனை இன்னும் நிறைவேற்றாத விவசாயிகள் பெரும் ஏமாற்றத்துடன் கவலையிலும் உள்ளனர். இன்றைய காங்கிரசிடம் தேசபக்தி இல்லாமல் போய்விட்டது. காங்கிரஸ் கட்சியினர் வெளிநாட்டு மண்ணில் இந்தியாவிற்கு எதிராக பேசுவது, இந்தியாவின் கலாச்சாரத்தை அவமதிப்பது, சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்க பார்ப்பது போன்ற வேலைகளை செய்கின்றனர். நேர்மை இல்லாத ஊழல் மிகுந்த கட்சி காங்கிரஸ் என்று பிரதமர் மோடி ஆவேசமாக பேசினார்.